சினி உலகம் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சென்னையில இருந்து ஹைதராபாத் வந்திருக்கிறோம். எதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டான்ஸ்னா ரொம்ப ஃபேமஸ் இவங்க தான், டிஸ்கோ சாந்தி மேம். ஸோ இவங்களுடைய வீட்டை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம், அண்ட் இன்டர்வியூவும் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இவ்வளோ பெரிய கேட்டு இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருக்கிறோம், ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணா கொஞ்சம் டோர் ஓப்பன். பிரம்மாண்டமான புரட்சளவில் லெஜெண்ட் சரவணன் நடிப்பில் ஜே டி ஜெரி இயக்கத்தில் த லெஜெண்ட் வருகிற ஜூலை 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஏரியா எந்த மாதிரி ஒரு ஏரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சென்னையில வந்து போட்ல போய் பஸ் ஏறி ஈஸியா இருந்து ஹைஃபையா இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஏரியா தான். அண்ட் அதையும் தாண்டி சினிமா பீப்புள் நிறைய ஸ்டார்ஸ் வந்து இந்த ஏரியாவில் தான் இருக்கிறாங்களா. அப்படியே இந்த ரோடு இருக்குல்ல, இந்த ரோடுடைய அந்த சைடில் யார் யாரோட ஆஃபீஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அல்லு அர்ஜுன் சார், சிரஞ்சீவி சார், இவங்க எல்லாரோட ஆஃபீஸ்லாம் அங்கே இருக்குது. பட் இப்போ அந்த எக்ஸ்ப்ளோர் நம்ம பண்ணலை. டிஸ்கோ சாந்தி மேம் இவங்க வீட்டை தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். மற்ற ஹவுஸ் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோவில் வந்து கெஸ்ட்டையே கூப்பிட்டு வந்து உங்கள் வீட்டில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு கேட்போம். பட் நம்மளுடைய சேனலில் என்ன ஸ்பெஷலாக பண்ணுறோன்னா, அவங்க வீட்டு பால்கனி வரண்டாலெலாம் என்ன இருக்குது அப்படின்றத நம்மளே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்புறமா உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ எஸ், இந்த இடமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் கசின் பிரதர் சிஸ்டர்ஸ் இப்படிலாம் இருந்தோம்னா கிரிக்கெட் ஆடலாம். நம்ம ஊரில் எப்படி மொட்டை மாடியில் ஆடுவோமோ இவங்க வரண்டாலே ஆடலாம் போல், இவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த பக்கம் ஏதோ ஷட்டர் போட்டு வச்சுருக்கிறாங்க துணியில், அதனால் இதை நம்ம போய் பார்க்க வேணாம், நேராக வீட்டு உள்ளே போயிடலாம். அவங்களும் வந்து நமக்காக கீழே தான், தம்பி நீங்கள் வந்து கேட் ஓப்பன் பண்ணுறது கஷ்டப்பட்டீங்க, இங்கே அந்த கஷ்டம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன்லேயே வச்சுருக்கிறாங்க. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போய் பார்த்துடலாம். மற்றவங்க வீட்டுக்கெல்லாம் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துட்டு தான் ஃபஸ்ட் ஃப்ளோர் வருவோம், இவங்களோட கிரவுண்ட் ஃப்ளோரே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. எல்லாம் நம்ம ஆளுங்க தான், ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. இருந்தாலும் கேட்டு உள்ள வரணும். மேடம் கம் பிரதர். ஆ ஓகே மேடம், இதோ வந்துட்டேன். இன்னைக்கு நிறைய வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் மேடம். என்ன நாயை பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க? இல்ல சாரி மேடம், நான் டிஸ்கோ சாந்தி மேம் வீடுன்னு நினச்சி வந்தேன், பார்த்தா கிரண் பேடி உட்காந்துருக்கிறீங்க. சாரி, நீங்க தான் தெரிஞ்சிருச்சு. டிஸ்கோ சாந்தி பொண்ணுன்னு சொல்லி தான் கொஞ்சம் ஹாப்பியா ஃபீல் பண்ணிருப்பேன். ஓகே டிஸ்கோ சாந்தி, ஒரு காமெடியான கிரண் பேடி மாதிரி சொன்னீங்களே, பார்த்தவங்க குளிச்சுக்கு போறாங்க, உட்காருங்க வாங்க. சரி, இல்ல கெட்டப்பும் கூலர்ஸும் அப்படியே இருந்தது மேம். நம்ம அப்படியே போலாமா? ஒரு நாள் வீட்டுல சுத்தி காமிச்சீங்கன்னா சுத்தி பார்த்துட்டு அப்புறம் உட்காந்து இன்டர்வியூ நிறுத்தலாம். ஆமா வாங்க மேம், வேற வழி இல்ல. சொத்தல ஒண்ணு நீங்க என்ன போய் பாத்துங்க. ஐயோ இது உங்க வீடு மேம், ஃபார்மாலிட்டிக்காச்சும் நீங்க தான் என்ன சுத்தி காட்டணும். நானே போய் பார்த்தேனா என்ன நினைப்பாங்க? ஒரு நாள் ஷூட்டிங் விடுற மாதிரி நினைச்சுக்கோ, அப்படியே போய் பாத்துருவாங்களே. ப்ளீஸ், உங்கள் வீட்டில் என்ன எந்த ரூமு அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். ரெண்டு ரூம் தான் இருக்குது, பசங்க தான் இருக்குது. சரி வாங்க, வாங்க வீட்டில் வருவாங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் எங்கள் வீட்டுக்காரரை பார்த்துக்க மாட்டீங்களே? ஆமாம், மை ஹஸ்பண்ட், ஒன்லி ஹஸ்பண்ட். எல்லாருக்கும் ஒரு வீட்டு வீட்டுக்காரர் தான் இருக்கும், மை ஒன்லி ஹஸ்பண்ட். பாட என் மைண்ட் வாய்ஸை நீங்களே சொன்னீங்க, தட்ஸ் ஓகே மேம். அது ஓப்பனிங்கில் ஒரு ரூம் இருந்ததுல, அது என்ன ரூமு? அதை விட்டுட்டு இங்கே கூட்டு வரீங்க? இல்லை இங்கே ஒரு பாபா இருக்காரு பார்க்குறதுக்காக தான் நம்ம வந்துருக்கிறோம். அவரை பார்த்தாச்சு மேடம், இப்போ அந்த ரூம். ஹாய் ஹாய் ஹே கம், ஹாய் ப்ளீஸ் டூ கம் இன்சைட். இது என்னோட வீட்டுக்காரர் ஆஃபீஸ் ரூம். ஓகே, இது எங்கள் வீட்டுக்காரர் தான் உட்காந்துட்டு இருந்தார் முன்னாடி. ஓகே, இப்போ என் சின்ன வந்து ஹீரோ ஆனதால் அவர் ஸ்டைலில் எங்கள் குழந்தைக்கு போட்டுக்கோ. டேடியோட சார் அந்த சென்டிமெண்ட் அவர் எடுத்திருக்காரு மேம். இந்த ஃபோட்டோ மெமரி, அது வந்து பாபா பர்த்டே August 15th ஷூட்டில் இருந்தார். ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து ஸ்கூல்லேருந்து பிக் பண்ணிவிட்டு இங்கேருந்து கண்டிப்பேட்டு ஒரு 3 hours. ஓகே, இப்போ பசங்களை கூப்பிட்டு போயிட்டு பாபாவோட ஃபோட்டோ எடுத்துருந்தோம். இது ஆகிப்போச்சு, ஒரு 15 இயர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஓகே மேம், அது வந்து பாபாவுக்கு ரொம்ப க்ளோஸில், க்ளோஸாக வந்து இந்த பக்கத்தில் இருக்கார் பாருங்க, பாலகிருஷ்ணன் சார். பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து பாவா வந்து அண்ணன்னா கூடுவார். ஓகே, பாவா வந்து அவரை வந்து அண்ணன்னா கூடுவார். அவ்வளோ ரெஸ்பெக்ட் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வச்சு, ரெஸ்பெக்ட்ன்றது ஒரு லவ், லவ் கல்மிஷம் இல்லாத ஒரு மனுஷர் அவர் பாலகிருஷ்ணன் சார். சிரஞ்சீவி சார் பற்றி நான் சொல்லவே வேணாம், நம்பர் ஒன் ஹீரோ ஆந்திர பிரதேஷ்.
அப்புறம் வேற என்ன இருக்கு பெருசா சொல்றீங்க? நிறைய ஸ்டாச்சுஸ் இருக்கிற மாதிரி அவார்ட்ஸ், அதெல்லாம் பாபா அவார்ட்ஸ். கொஞ்சம் அவார்ட்ஸ் மாத்திரம் முடிஞ்ச அளவுக்கு மாத்திரம் இங்கே வச்சேன், மீதெல்லாம் கீழே வச்சுட்டேன். ரூம் ரொம்ப கிளம்சி ஆகுன்றதுக்காக கொஞ்சம். இது வந்து பாபாவோட ஃபேன் ஒருத்தர் வந்து பெயிண்ட் பண்ணி கொடுத்தாரு. பெயிண்டிங்கா? பெயிண்டிங்கா மேம், பெயிண்டிங்கா. பாபாவோட ஃபேன் அவர் பண்ணி கொடுத்தாரு. அவர் ரொம்ப வருஷம் அவரே உட்காந்து கையில வச்சு வரைஞ்சி அது கொடுத்தாரு. இது என்னது மேம்? இது ஒரு பசங்க சின்ன வயசுல குத்தி ஆடுவாங்கல்ல, அந்த ஆரோ மாதிரி. ஆமா, அதெல்லாம் நமக்குலாம் வராது. குத்தி பேசுறதுனா வரும், குத்துறதெல்லாம் வராது. குத்தி எல்லாம் பேசவே வேண்டாம் மேம், உள்ளார அதான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான் இனிமே வேண்டாம். நைஸ் மெமரிஸ் மேம் இந்த ரூம் வந்து. நிச்சயமாவே நிறைய மெமரபிள் திங்ஸ். நான் ஜாஸ்தி வர மாட்டேன் இந்த ரூமுக்கு. பாபா பெட்ரூம் போக மாட்டேன், இந்த ரூம் கூட ஜாஸ்தி வர மாட்டேன். என் பையனோட ப்ரொடியூசர்ஸ் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா வந்து அங்கேருந்து ஒரு ஹாய் சொல்லிட்டு போயிடுவேன். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். எங்களுக்காக நீங்கள் வந்து இந்த ரூமை வந்து திரும்ப வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிங்க. அது வந்து நீங்கள் என் பையனுக்கு தான் சொன்னோம், இந்த ஒரு ரூம் வந்து காமிச்சிட்டிங்க. பட் உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஹால் ஒன்று இருக்குல்ல. ஸோ இந்த ஹால் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். இங்கே எப்படி உங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற எல்லாரும் மொத்தமாக உட்காந்து டிவி பார்ப்பீங்களா? அவ்வளோ பெருசாக நானும் பாப்போம், நீங்கள் காமிச்சு பாவா நாலு பேர் உட்காந்து படம் பார்ப்போம். பட் பாவா இருக்கும்போது பார்த்தா இங்கிலீஷ் படம் பார்ப்பார். நமக்கு இங்கிலீஷ் புரியாததால இங்கிலீஷ் படம்லாம் பார்க்க மாட்டோம். இப்போ ரீசெண்டாக தான் விக்ரம் பார்த்தேன், ஆனால் தியேட்டரில் பார்த்தது வேறு. இப்போ பார்த்தது வந்து விக்ரம் மேஜர் பார்த்தேன். நீங்கள் எதோ ஒரு படம் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப போர் அடிச்சுன்னா உட்காந்து நைட்டு உட்காந்து படம் பார்த்துட்டு. ஓகே மேம், நானும் அப்புறமா வீடியோ முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக போட்டுக்காங்க உங்களுக்கு. இவ்வளோ பெரிய ஒரு ஷோ கேஸ் நிறையா இருக்குது உள்ளே. எது எதோ என்ன கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் அதெல்லாம் அப்போது சும்மா கடைக்கு போகும்போது வாங்குவோம்ல. ஆமாம், ஓப்பன் ஆகுமா? லாக் பண்ணிட்டீங்களா? நீங்கள் வரதை நான் வெள்ளி சாமங்கிறதால லாக் பண்ணி. இது வந்து என் பொண்ணு பிறந்தப்போ லேடி பேபியாக இருக்கும் பாருங்க, அது இதெல்லாம் லேடி பேபியாக இருக்கும். அப்போ பிறக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியெல்லாம் ஃபுல்லும் இல்லை, கேர்ள் பேபியாகவும் இருந்துச்சுருந்தேன். ஓகே, அதான் அந்த அம்மா பொண்ணுன்னு சொன்னதால. அப்புறம் பெரிய பையன் சின்ன பையன் சாப்பாடெல்லாம் ஊட்டுவோம்ல, அந்த கிண்ணம் அந்த தட்டு சின்ன வயசில் அந்த மாதிரி. இன்னொரு விஷயம் கேட்கலாமா? கடவுள் வந்து தூண்லேயும் இருப்பார் துரும்புலையும் இருப்பாருன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் வீட்டை பால்கனிலையும் இருக்கிறாரு, பீரோ ஃபுல்லாகவும் இருக்கிறாரு, ரூம் உள்ளேயும் இருக்கிறாரு. நிறைய பால்கனியில் எங்கே பார்த்தீங்க? அதுவும் அங்கே விநாயகர்லாம் வச்சிருக்கீங்க, இங்கே புத்தர் உட்காந்துருக்கிறாரு. உங்கள் மனசுக்குள்ள இல்லையா சாமி? இல்லை இல்லை, இங்கே நிறையா இருக்கிறாங்களே. உங்கள் மனசுக்குள்ள இல்லையா? வாங்க சாமியை நம்புறவங்க எங்கே பார்த்தாலும் சாமி இருப்பாங்க. ஓகே, பே ஜாஸ்தியாக இருந்தால் நான் எல்லோருமே சாமி வச்சுருப்பேன் நான். இது சொல்றீங்களா? இது வந்து மேட்டரா நானா எடுத்துக்கிறேன். சும்மா உடனே என்ன கிளாஸ் க்வெஸ்சன் கேக்குறீங்க? பாபா போறதுக்கு அப்புறம் அந்த அதுக்கு முன்னாடி ரொம்ப பயப்படுவேன். பாபா வர வரைக்கும் அந்த பால்கனில இப்படி உட்காந்து தனியே இப்படி உட்காந்து இப்படி பாத்து எப்பா பாபா வண்டி வருதுன்னு. பாபா போனதுக்கு அப்புறம் இல்ல, சரி அவர் ஒரு சாமி ஆயிட்டார்ல. ஓகே, சோ இதுவும் அதே மாதிரி கலெக்ஷன்ஸ் தானா மேம்? சின்ன வயசுல பசங்க சாப்பிட்ட தட்டு. ஓ இல்ல, அவங்க லூட்ட கிண்ணம். ஓகே, சோ அவங்க பசங்களுக்கு கொடுப்பாங்கல்ல? ஆமா, அவங்க பசங்க கண்டிப்பா கொடுக்கணுமே. அப்போ இதுதான் அந்த பான் வித் சில்வர் ஸ்பூனா மேம் இதெல்லாம்? சரி வாங்க, நம்ம வேற ஏதாச்சும் ரூம் இருந்தால் பார்க்கலாம். நீங்கள் முறைச்சி முறைச்சி பார்க்குறீங்க வந்ததுல இருந்து. ரொம்ப க்ளோஸ் ஆனது வீட்டுக்குள்ள ஜாஸ்தியாக சேர்க்கறது இல்லை இப்போல்லாம். ஓகே, இது பாபா ட்ரீட்மெண்ட். நான் வந்தன்றதுனால சொல்கிறீங்களா இல்லை சேர்க்க மாட்டேன்னு இல்லை எப்படி? வந்தாலும் பத்திரிக்கையாளங்க நம்ம வீட்டில் வந்து ஃப்ரீ. ஓகே சரி மேம், அப்படியே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பாது பயந்துடாதீங்க, வாங்க. டைனிங்கில் வந்து இது வந்து என்னோட சீட்டு, இது பாபா சீட்டு. இங்கே பசங்க ரெண்டு பசங்க இருந்தால் இப்போ பாபா போனதெல்லாம் மொத்தம் மூணு பிள்ளையர் தான் இருக்கும். எப்படி மேம் மொத்தமாக ஃபேமிலியாக ஒன்றா உட்காந்து சாப்பிடுவீங்களா? இப்போ பசங்க பெருசானதில் அவங்க தனியாக சாப்பிடுவாங்க, நான் ரூமில் சாப்பிடுவேன். பட் பாபாவோட பேரண்ட்ஸு இல்லை பாபா ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா ஆல்மோஸ்ட் வெளியே தான் இருக்கும். லன்ச் டைம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பாபா ஃபேமிலி வந்தாலும் எல்லோரும் உட்காந்து. ஓகே மேம், ஸோ இங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் இருக்கீங்க. இது ஐயோ, இங்கே லைட் எங்கே இருக்குது? லைட் எங்கேயும் இருக்கணும். நாங்கள் இது மட்டும் சொல்லு. நான் சொன்னேன் எனக்கு ஒரே ஒரே பொண்ணு அக்ஷரா பாப்பா. ஏதாவது இறந்து போனான்னு சொன்னேன்ல, இது ஹஸ்பண்ட், இது வந்து அம்மா அப்பா. அப்புறம் இவர் வந்து சித்துக்குட்டி லதா பையன் சித்துக்குட்டி, அவனுக்கு நானாக ரொம்ப பிடிக்கும். நீ சித்துக்குட்டி, இது வந்து பெரிய தம்பி தான். பெரிய தம்பி இறந்து போயிட்டு இன்னொரு கசின் பிரதர்னு சொன்னேன்ல, இவங்க ரெண்டு பேரும் ஒரே டே 15 டேஸில் இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு படகு போட்டோம்னா இங்கே போட்டுட்டு தான் சாப்பிடுவோம். அவள் தான் வேறு யார், இது தம்பியோட பெரிய பையன். பெருத்து சொல்கிறதுக்காக புத்தர். அப்போ என் சைஸில் வாங்கி வச்சேன். இப்போ நான் கொஞ்சம் உள்ளியாட்டம் அவர் அப்படியே இருக்காரு.
அப்படிங்களா? சரி ஓகே. இது யார் மேம் இவர்? நம்ம சிஷியா. ஆள் ஒரு டைப்பாக இருக்கிறாரு. அதான் மிளகாத்தூள் தனியாத்தூள் உள்ள இருக்கும் அதெல்லாம் அவங்களுக்கு பாஸ்தா டைப் வந்து அவங்களுக்கு இருக்கு. தூங்குவோம் எப்போ பார்த்தாலும் விளையாடிட்டே இருக்கும். யார் ஆட்டி விடுவாங்க? கால் இருக்குல்ல, காலில் ஆடி போயிடலாம். தூங்கிட்டு இருப்பீங்களே, அதுக்காக கேட்டு தூங்குவோம். கீழே இடம் எல்லாம் இல்லை, எல்லா இடத்துலையும் தூங்குவோம் நாங்கள். பாய் போட்டு எங்கே இருந்தாலும் தூங்கிடுவேன். சாரி, அப்படி வர வந்துட்டேன். ஓ, உங்கள் வீட்டை இப்போ நான் சுற்றி காட்டுறேன். அடடா, ஏங்க ஏங்க, ஐயோ ஐயோ, இங்கே ஒன்று இருக்கேங்க, இங்கே பாருங்கங்க, இங்கே நிறையா ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கிறீங்க. ஓ, நானே அதை பார்க்கல, சாரி. சரி, நான் நீங்கள் ஆங்கராக வந்துடுங்க, நான் கெஸ்ட்டாக சுற்றி காட்டுறேன். ஓகே ஓகே. எங்கள் அக்கா ஃபேமிலியோட ஃபோட்டோஸ். ஓகே. அது எங்கள் பாவா ஃபேமிலி மேலே இருக்கிறவங்க. இது வந்து சின்ன பையன், பெரிய பையன், அவர் பெரிய பையன் ஃபோட்டோ. ஓகே. இவர் மேக் அம்சம் கீழே பார்த்தீங்க இல்லையா, அவர் இவர். அதே மாதிரி அவரோட படம் ஷூட்ஸ் இது சின்ன வருது, அவங்க அப்பா கூட என்ஜாய் பண்ணதெல்லாம் அது. மலரும் நினைவுகள், சில் பண்ண மெமரிஸ் எல்லாமே எல்லாமே இங்கே இருக்குது. இன்னும் நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது, அவங்கவுங்க பெட்ரூமில் இருக்குது. இப்போல்லாம் பசங்கள்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பசங்க மூவி போட்டு பார்ப்பாங்க, ப்ரொஜெக்டர் இருக்குங்க. ஸோ இந்த இதில் இது இழுத்ததுக்கப்புறம் ப்ரொஜெக்டர் போட்டு பார்த்துட்ருக்காங்க. திஸ் ப்ரொஜெக்டர். ஸோ இது வந்து நைட்டில் வந்து உட்காந்து பசங்கள்லாம் உட்காந்து பார்ப்பாங்க. இப்போ பெரிய டிவின்றதுலாம் கீழே இருக்காங்க, அக்கா கூட பார்க்குறது தான் கீழே பார்ப்பாங்க. இல்லைன்னா பசங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா இந்த இடத்துல போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபோட்டோ ஏதோ நிறைய அதில் ஜிலேபி பிச்சு, இது ஜிலேபி அதெல்லாம் இருக்கு எனக்கு தெரியாது. பாபாவோட படத்தில் யாரோ கிஃப்ட் பண்ணுறது. ஓகே. அது பாபா யூஷுவல் அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கிஃப்ட் பண்ணுறாரு. இது ஒரு ரூமு, எங்கள் பாபா இருந்த ரூம் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து சின்ன பையன் எடுத்திருக்காரு. இது வந்து பெரிய பையன் கொடுத்துருக்காரு அந்த ரூமு. இது பாபாவோட படத்தில் வந்து வரைஞ்சது. இதுவும் ஒரு மெமரி பெயிண்டிங். ஆமாம். ஓகே. இந்த மாதிரி கீழே ஒன்று இருந்திருக்கும். ஆமாம் ஆமாம். சூப்பர். மேலே போகலாமா? நல்லா டெரஸ் இருக்கு. நீங்க போறீங்களா? நான் போட்டேன். இல்லை, எப்படி எனக்கு புரியலங்க. இல்லை, நீங்க லீட் பண்ணாலும் பரவாயில்ல. உங்க வீடுங்க, நீங்க சுத்தி காட்டுங்கண்ணா. வந்து வந்ததுல இருந்து என்னைய நீ போய் பாரு, நீ போய் பாரு. நீங்க தானே ஈகரா இருக்கீங்க பாக்குறதுக்கு. பா, எவ்வளோ பெரிய லைட்டு. இது டெரஸ் பார்த்தாலே தெரியுங்க. இதுக்கு மேலே போயிட்டு நாங்கள் உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம், அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி திட்டு தானே உட்காந்து சாப்பிடுவோம். நானே எங்க அண்ணா, எங்க அக்கா பசங்க, அண்ணா பசங்க எல்லாருமே கீழே அக்கா எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. நாங்க மேல வந்துருவோம். அருமையான இடம். ஆமா, இது ஜிம். பசங்க எல்லாம் வந்து இப்ப ஜிம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கதான்
ஸ்ரீஹரி சார் இருந்தப்போ யூஸ் பண்ணாங்க. ஆமா, பாவா இருக்கும் போது இங்கே தான் இருந்தாங்க. ஓகே. அண்ட் இப்போ பசங்க வந்து ஸ்பெஷல் ட்ரைனர் வச்சுட்டு பண்ணிட்டு இருக்காங்க, பர்சனல் ட்ரைனர். ஸோ ஃபேமிலி மொத்தமாக ஃபிட்னஸோட வந்துருக்கீங்க. ஆல்வேஸ் நைஸ் போட்டாங்க. சிக்ஸ் பேக்ஸு. ஆமாம். ஓகே ஓகே. நம்ம ஏதோ இருக்கிறத கொஞ்சம் மறைச்சிட்டு இன் பண்ணி சுற்றிட்டு இருக்கிறோம். அவர் அப்புறம்லாம் வந்து ஜிம்னாஸ்டிக் அதெல்லாம் அவர் ஃபேமஸ் இல்லை. அவர் அது ரொம்ப இஷ்டம் அவருக்கு. ஃபைட்ஸில் இன்ட்ரெஸ்ட்டு. ஓகே. ஜிம் பாடினா அவர் ரொம்ப எப்போவுமே ஃபிட்டாக இருப்பார் போகிற வரைக்கும். சூப்பருங்க. ஸோ ஃபுல்லாக இங்கே ஒர்க் அவுட் பண்ணிட்டு மேலே போய் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு பக்காவாக இதை பண்ணுறது. இல்லை இல்லை, பாவாலாம் சாப்பிட மாட்டார். பாவா பசங்கள்லாம் ஜிம் முடிச்சதுக்கப்புறம் கீழே போயிடுவாங்க. நாங்கள் அக்கா பசங்க அண்ணா பசங்க லீவில் வருவோம் இல்லையா சின்ன வயசில், அப்போல்லாம் வந்தோம்னா நாங்கள்லாம் ஸ்நாக்ஸ் வாங்கி அக்கா ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்க எங்களுக்கு. நாங்கள் மேலே போயிட்டு அங்கே டேங்க் ஒன்று இருக்கும், அது மேலே ஏறி உட்காந்துருவோம். அப்பப்போ எங்கள் அண்ணிக எல்லோரும் வந்து உட்காந்துருவாங்க. உங்கள் வீட்டில் எல்லாமே ரொம்ப ஹைட் ஹைட்டாக இருக்குதுங்க. கிரவுண்ட் ஃப்ளோரே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வச்சுருக்கிறீங்க. மொட்டை மாடிக்கு மேலே இவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஜாலியான ஒரு பிளேஸ் ஒன்று இருக்குது. இப்படி இங்கே துணி காய போடுறதுலாம் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை அதுக்கு தனி வேறு ரூம் வச்சுருக்கீங்களா? நாங்கள் எங்கே வேணுமோ அங்கே காய போட்டுருவோம். துணி காய போடுறதுக்கு எல்லா இடத்துக்குமே இது யூஸ் ஆகும். ஆனால் அந்த பிளேஸ் மட்டும் எனக்கு மெமரிஸ், எனக்கு எங்கள் அக்கா பசங்களுக்கெல்லாம் அதுதான் மெயின். நாங்கள் தொலைஞ்சிட்டோம் தேடினாங்கன்னா நாங்கள் அங்கே தான் அங்கே தான் இருப்போம். ஸ்நாக்ஸ் கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் சம்மங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலாக அங்கே ஸ்டார்ட் பண்ண எங்களுடைய ஹோம் டூர் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ வந்து இந்த இடத்துல வந்து முடிஞ்சிருக்குது. ரொம்ப ஸ்வீட். நீங்களும் வந்து நிறையா எங்களுக்கு வந்து சுற்றி காமிச்சிங்க உங்கள் வீட்டில். ஐ மீன் நான் வந்து உங்கள் வீட்டில் சுற்றி காமிச்சேன் அப்படி தான் சொல்லணும் உங்ககிட்டலாம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நான் கீழே போய் இன்டர்வியூ எடுக்கணும், அந்த ஒர்க்கு இருக்குது. வாங்க போகலாம். ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு வந்து தோணுச்சா இந்த மாதிரி கிளாம் டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம், அது உங்களுக்கு ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங் ஃபீல் கொடுத்ததா? நான் நடிக்க வந்தப்பவே நிறைய ஹீரோயின்ஸ் என்னோட கம்மியாக ட்ரெஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் பெரிய வித்தியாசம் ஒன்றும் தெரியல. மிக பிரம்மாண்டமான பொருட்செலவில் லெஜெண்ட் சரவணன் நடிப்பில் ஜே டி ஜெரி இயக்கத்தில் த லெஜெண்ட் வருகிற ஜூலை 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். கடைசியா பார்த்த படம் என்ன? கடைசி பார்த்த படம் நாங்க பிள்ளைகளும் போது இந்த கேஜிஎஃப் இல்ல கேஜிஎஃப் 2 ஆ கேஜிஎஃப் 2 உங்களுக்கு பிடிச்சிருந்தா? ஆ சூப்பரா இருந்து படம். டயலாக் ஞாபகம் இருக்கா? அது என்ன டயலாக் தெரியல. சைலன்ஸ் 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 ஐ டோன்ட் லைக் ஐ ஹேவ் பட் வயலன்ஸ் லைக்ஸ் மீ ஐ டோன்ட் வாண்ட். சூப்பர்.